ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலி கிச்சன். கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபைலுக்குள்ளே மாவு தூவுங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னென்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபைல் கவர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வேலைகள் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். அது என்ன டிப்ஸுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு சின்ன டிப்பாக சொல்லியிருக்கேன். நோம்பு காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலுமே நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து, நம்ம காய்கறிகள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும். சமையலில் நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மல்லி புதினா கருவேப்பிலை, இல்லைன்னா அந்த சமையலே டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் உங்களுக்கு மலிவாக கிடைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதை ப்ராப்பராக நல்லா கட் பண்ணி போட்டு மேலே ஒரு கிளாத்தை போட்டு நீங்கள் நல்லா கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இது வாங்கி ஒரு 10 டேஸ் ஆச்சுங்க. ஒரு சில பாக்ஸில் வந்து ஏர் டைட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அழுவின மாதிரி ஆயிரும். நீங்கள் நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பேஸ்ட்டு நீங்கள் நல்லா ப்ராப்பராக அரைச்சி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மேத்தி, பிரியாணி இலை, அதாவது ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க, கருவேப்பிலை, இது எல்லாமே எனக்கு தேவையானது எல்லாமே நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பட்டாணியுமே நான் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப நம்ம வெஜிடபிள்ஸ், அதாவது நான் கேரட், பீன்ஸ், கொடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணியும் ஊற வச்சுருக்கேன். நம்ம சம்டைம்ஸ் மறந்துட்டோம்னா கூட அழகாக ஒரு டிஃபனோ அல்லது குருமா செஞ்சு கூட நம்ம அந்த டேவை ஓட்டிடலாம். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து ஒரு 2-3 டேஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி ப்ராப்பராக போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஏர்டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் காட்டினது எல்லாமே வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சது. நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி மேலே ஒரு துணியோ அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. இல்லைன்னா இதோடைய தண்ணி பட்டுமே வந்து நமக்கு வெஜிடபிள்ஸும் சரி மல்லி புதினாவும் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக மாவு இந்த மாதிரி ஆட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து புளிக்காத மாவு தான். நான் ஒரு 4-5 டேஸுக்கு முன்னாடியே வந்து ஆட்டி வச்சுட்டேன். ஆனால் எப்போவுமே எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஆட்டி புளிக்க வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் புளிக்காத மாவே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், எந்த ஒரு புளிப்பு ஸ்மெல்லும் இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸு, கொத்தமல்லி, மல்லி, புதினா எல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த மல்லித்தள்ள பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி இருந்து கொஞ்சம் வந்து பழுத்து போன மாதிரி இருந்துச்சோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன்ல எல்லா வேலைகளுமே ஈஸியா முடிஞ்சிடும். நோம்பு காலங்கள் மட்டும் இல்லாம எல்லா காலங்களிலும் நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே சமைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பீட்ரூட்லாம், இதோடைய தலைப்பகுதியை நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு துணி பையில போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா 2 மந்த் வரைக்கும் பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த ஒரு சுருக்கமும் வராதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து சமையலுக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து தேங்காய் தான். இந்த தேங்காவை நம்ம அரைச்சி லிக்விடாக்கி பேஸ்டாக்கி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஒரு 3-4 தேங்காய் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. வேணுங்கிறப்ப நம்ம அழகாக ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சி ஜாரில் வாஷ் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான டிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. நம்ம நோம்பு காலங்களில் அதிகமாக இந்த கைமா, கறி இதெல்லாம் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வைங்க, கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ரொம்ப நாள் அப்படின்னா ஒரு 3-4 டேஸ் தாங்க, அதுக்கு மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளால போய் சப்போஸ் வாங்க முடியாதுங்கிறனால இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க, நீங்கள் சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் சரி, அல்லது சமோசா, சிக்கன் ரோல், சிக்கன் கைமா ரொட்டி, இந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெல்லீஸாக இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு இந்த மாதிரி நல்லா ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி போடுறதுக்கும் சரி, பூரி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது சிக்கன் ரோல், சமோசா, கைமா ரொட்டி இந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தாலுமே வந்து அழகாக இந்த ஒரு ரோலை மட்டும் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க கேட்டால் கூட டக்குன்னு நம்ம எடுத்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த டைல்ஸ் கல்லிலேயே வச்சு நல்லா மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி லைட்டாக தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு போட்டு எடுத்துடணும். ரொம்ப பபிள்ஸ் வர அளவுக்கெல்லாம் இந்த மாவை வேக வைக்கக்கூடாது. நீங்கள் சப்பாத்தியுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க, 1 கிலோ போட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஒட்டாமல் இருக்கும், பிசுக்குத்தன்மையும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி, இந்த மாதிரி சிக்கன் ரோல் செய்யறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ண ஷீட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. நம்ம ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு வேக வைக்க கூடாது. தவா நல்லா ஹீட் ஆனதுமே லைட்டா ஒரு திருப்பி திருப்பி ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 32 ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 1 கிலோ மைதா மாவுக்கு 32 ஷீட் வந்துச்சு. நீங்க சப்பாத்தி போடுறதா இருந்தா கொஞ்சம் நல்ல தின்னா கொஞ்சம் மொத்தமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா ஷீட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுல நீங்க சிக்கன் ரோல் செஞ்சுக்கலாம், அல்லது சமோசாக்கு ஏதோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த நோம்பு காலத்துலேயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபைல் கவர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 ருபீஸ் தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஃபைல் கவர் வாங்கிட்டு நல்ல மாவை உள்ள தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஷீட்டோ அல்லது சப்பாத்தியோ நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் உள்ளே போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப சூடாக அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடிக்கிறக்கூடாதுங்க. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே ஒட்டிக்கும். கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். நம்ம சுட சுட ஒவ்வொரு சப்பாத்தி அதாவது லைட்டாக ஹீட் பண்ணும்போதும் வந்து ரொம்ப அதோடைய ஆவி நமக்கு தெரியும். அது எல்லாமே அப்படியே பிசுக்குத்தன்மையாக ஒட்டிக்கும். அதனால் நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாம் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் சப்பாத்தி போடுற வேலையும் இருக்காது, நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுற வேலையும் இருக்காது. இந்த மாதிரி தவால போட்டு வச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் தவால போடாமல் டைரெக்டாக மாவு அப்ளை பண்ணி வச்சாலுமே வந்து கண்டிப்பாக அது ஈரத்தன்மையினால ஒட்டிக்கும். அதனால லைட்டாக தவால ஹீட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கிற பாக்ஸ் அதுக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும்ல, அந்த ட்ரேல இந்த ஃபைலை வச்சு உள்ள இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. ஈஸியாக நம்ம டிஃபன் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தாலும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன். கைமா ரொட்டி எங்கள் வீட்டில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதோடைய வீடியோவை கூடிய சீக்கிரம் அப்லோடு பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.